குட் மார்னிங் எவ்ரிவன். முதல்ல ஒரு நன்றியை முதலே சொல்லி சார், முதல்ல வந்து டான் ஃபங்க்ஷன் போனப்போ நான் வந்து எல்லாரையும் அட்ரஸ் பண்ணேன், மீடியாவையும் ப்ரெஸ்ஸையும் நான் அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதனால் முதல்ல சொல்லிடுறேன், வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். சார் சொன்னார் ஆகா ஃபங்க்ஷனுக்கு எப்படினாலும் வந்துடு அப்படின்னா இது ஆக்சுவலாக அது அது ஒரு சிங்கிள் அமைஞ்சிருது. பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, எனக்கு டைம் செட் ஆகல, நீங்கள் எங்கே என்னை அதிகமாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நான் வந்துடுவேன். அதுக்கு என்னென்ன ஒரு காரணம், ஆனால் உங்கள் கேட்கும்போது அதுக்கு டைம் ட்ரை பண்ணோன்னா அதுக்கு ஸ்பேஸும் கிடைக்குது. அதுக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பண்ணுறேன்னா, இந்த அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஓகே, இது ஆஹா அப்படின்றது. ஸோ ஆஹாவுக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் நினைக்கிறேன் நான். மெயினாக என்னென்னா எனக்கு ரொம்ப அல்லுரன் சாரை ரொம்ப பிடிக்கும், அவருடைய எனர்ஜி பிடிக்கும், அவருடைய விஷன் பிடிக்கும், அவருடைய திறமை பிடிக்கும், அவருடைய பிளான் பிடிக்கும். அதை வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவருடைய இதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு டீம் சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது எப்படிப்பட்ட டீமாக இருக்குன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அஜித் சார், அப்புறம் இங்கே சவுத் ஹெட்டு நம்ம சிதம்பரம் சார், சிதம்பரம் சார் ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்துடுறேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒர்க்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வந்தேன். அதான் சொன்ன மாதிரி ஆகாக்குன்னு ஒரு டைம் கேட்டால் அது கிடச்சிருது. அண்ட் இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் வரும்போது எனக்கு வந்து இந்த படத்தோட டைரக்டர் இன்னார்னு எனக்கு தெரியாது, இந்த வெப்சீரிஸோட டைரக்டர். நல்ல வேலை இதுக்கு டைம் கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா பல்லவி வந்து வெரி க்ளோஸ் டு மீ, ஸ்பைடரில் அவங்க வந்து சீஃப் ஏடி. அந்த அது பார்த்திங்கன்னா ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக அவங்க வந்து சீனை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போதுமோ தெலுங்கு டைலாக்ஸ் பேசும்போதுமோ கூட வந்து உட்காந்து சார் சூப்பர் சார் நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி முருகா சார் டீமில் ஒரு நல்ல உள்ள ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் ஒரு 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 என்ன சொல்லுது ஒரு பர்சன் அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எனர்ஜெட்டிக் கேர்ள் அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன் என்ன அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே டைரக்ட் பண்ணாமல் எங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, ஒரு ரெண்டு மூணு கால்ஸ் நான் இன்பிட்வீன் நான் பண்ணி என்ன டைரக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க போது உண்மையாகவே பல்லவியோடைய டைரக்ஷனுடைய வெப்சீரிஸுக்கு லான்ச்சுக்கு நான் வந்திருக்கேன்றல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பல்லவி, சூப்பர் பல்லவி. ஆமாம், முருகா சார் ஆக்சுவலாக முருகா சார் வந்திருக்கணும், அவங்க வர முடியாதனால வீடியோ வந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷம். முருகா சார் ஆட்டம் நான் வந்தது முருகா சார் வந்தால் நீங்கள் நினச்சிக்கலாம், முருகா சார் சாரும் நானும் அவ்வளோ க்ளோஸ் அதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு கனெக்ட் இருக்குது, நெஞ்சம் மறப்பதில்லை, அவங்களும் நானும் நெஞ்சம் மறப்பதில்லையில் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு படம் நாங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியது டேட்ஸ் மேட்ச் ஆகிறதுனால மிஸ் ஆகிடுச்சு, நான் வெரி சாரி அபவுட் தட். நம்ம இன்னொரு இதில் வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும். எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறீங்க, யூ லுக் பர்ஃபெக்ட் அண்ட் ஃபிட் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் எலகண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, சூப்பர்ங்க. அண்டு ரைட்டர் பற்றி எனக்கு தெரியல, அது வெப்சீரிஸ் பார்த்தா தான் தெரியும், பட் ஒரு டேலண்ட் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இருக்க முடியாது. டெஃபினட்டாக உங்களுக்கு என்னுடைய ரைட்டராக தமிழையும் வந்து நீங்கள் லான்ச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நிவேதா இப்போ தான் அவங்களுடைய வெப்சீரிஸ் ஒன்று பயங்கர ஹிட் ஆகி போய்கிட்டு இருக்குது, அது ஒரு 240 கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. டெஃபினட்டாக இந்த 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 அன்யா டியூட்டோரியல் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க இருந்துக்கலாம், இன்றைக்கி வந்து ஒரு குளோபலாக தெரிகிற ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் மேட்ச் இருக்குதுங்க, ஆமாம், அதனால் கரெக்டாக சிஸ்டர்ஸ் மாதிரி கரெக்டாக பிடிச்சி போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ஆர்ட் காஸ்டிங் வந்து உண்மையாகவே ரைட் பிக், அவங்க கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. ஆமாம், அப்புறம் உண்மையாக நானும் விஜயாண்டன் சாரையும் வந்தது முக்கியம் இல்லை, இந்த லான்ச்சுக்கு சார் வந்த சுந்தர்சி சார் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்னென்னா பேய்கதைகளுக்கே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மென்டார் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில், அது காமெடியோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அவர் கொடுத்த அரண்மனை ஹிட்டுகள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அவர் வந்து வந்திருக்கிறது வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு தான்.
சார் சொன்னார் பேயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் வேண்டாம் சார், ஒரு தடவை ஃப்ளாப் கொடுத்தா பேயெல்லாம் இல்லை, எல்லாமே பார்க்கலாம். அதுக்காக கட்டப்பட்டு பார்க்க வேண்டியதில்லை சார், ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அது ஃப்ளாப் ஆச்சுனாலே போதும் சார், எல்லா பேயும் பார்த்துடலாம் சார். சும்மா சொல்கிறேன். பட் எனிவே, ஒரு ஒரு தோல்வியிலிருந்து தான் ஒரு வெற்றி பிறக்கும், ஒரு ஒரு அழிவில் இருந்து தான் ஒரு ஆரம்பம் பிறக்கும், ஒரு அழிவில் இருந்து தான் ஒரு ரீஜினேஷன் பிறக்கும். அது வாழ்க்கை எடுத்துக்கிறத பொறுத்தது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய தத்துவங்களெல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராமாயண மகாபாரதத்துக்கு ஈக்குவலான ஒரு 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 லேட்டஸ்ட் ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணி பாகுபலி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்த ஒரு தயாரிப்பாளர், அவங்க வந்து இப்போ தமிழில் வந்து ஒரு 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 சின்ன ஒரு வெப்சீரிஸ்னால அதுக்கு எவ்வளோ லவ் அண்ட் கேரோட அவர் பண்ணியிருக்காருன்றது அவரோட பேசும்போது எனக்கு புரிஞ்சுது. ஷோபு சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி சார். நீங்கள் ஆல்ரெடி வந்தவங்க. ஆக்சுவலாக இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பெரிய பெரிய ஹீரோ நடிச்சு வந்தால் கூட பாகுபலிக்கு பாகுபலிக்கு அப்புறம் இந்த படம் தான் கிராஸ் பண்ணியிருக்கு. பாகுபலிக்கு அப்புறம் இதுதான் பாகுபலி இஸ் அ டப்டு ஒன், பட் ஸ்டில் அது வந்து ஒரு பேராமீட்டர் ஆயிடுச்சு, அன்னைக்கு வந்து அதை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ அது அப்போ ஒரு பேராமீட்டர் ஆயிடுதுன்ற போது ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு ஒரு கிரேட் சக்ஸஸ் அது. அது வந்து அந்த டெஃபினட்டாக இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இல்லை ஒரு வெப்சீரிஸை வந்து பல்லவிக்காக வந்து எல்லாருமே வந்து நிற்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ பல்லவி, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ பல்லவி, யூ ஷுட் டூ லாட் ஆஃப் வெப்சீரிஸ் அண்ட் மூவிஸ் டூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அதில் இன்னொன்று முக்கியமானது, அஞ்சனா வந்து விஜய் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஷோர் ஷாட்டுங்க. டார்ல இப்போதான் இப்போதான் பார்த்துட்டு பார்த்துட்டு டார் டார்னுக்கு பேசிட்டு வந்தேன். எங்கே போனாலும் நீங்கள் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிட்டாலே எல்லாமே ஹிட்டாக இருக்குது. All the best. சொல்லிட்டீங்க சார், முடிஞ்சது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். விஜய் ஆண்டனி சார் அவர்களை ஒரு ஒரு சில வார்த்தை இல்லை சார் பேச அழைக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பேசின மாதிரி. ஒரு ரைட்டர் வந்து ஒரு லேடி, அப்புறம் டைரக்டர் பல்லவி ஒரு லேடி, இது முன்னாடி இவங்க ரிஜினா பேசின மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய சேஞ்ச். நீங்கெல்லாம் வந்து இது டஃபான இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள லேடிஸ் பண்ணக்கூடாது நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்லாக சேஞ்ச் ஆகி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து லேடி டெக்னீஷியன்ஸ் இருக்கிறத நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் வந்து ஆஹாவோட ஃபஸ்ட்டு தமிழ் டைரக்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஆஹா டீம்க்கு என்னோட வாழ்த்துக்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் மல்டி மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் கூட கம்பீட் பண்ணி ஹைதராபாத்தில் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் சாதாரண விஷயமே இல்லை சார், ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சாத்தியமாகும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் தான் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட சீரீஸோட டைரக்டர் பல்லவிக்கினோட பெரிய வாழ்த்துக்கள். ஒரு 2.5 hours படத்தை எடுக்கும்போதே கஷ்டம்னு சொன்னால் ஒரு வெப்சீரிஸ் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் ரொம்ப சின்ன வயசில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப நாளாக எனக்கு வந்து பேயை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேரோட அட்வைஸ்லாம் கேட்டு அந்த கட்டை மாதிரி ஒன்று போடுவாங்கள்ல, ஏபிசிடின்னு போட்டு ரீஜாவோன்னு போடுவாங்க, அதில் போட்டுட்டு நான் பேய்களின் தலைவனே உன்னை வணங்குகிறேன், வா உன்னை மதிக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், எதுவும் நடக்கல. ஆக்சுவலாக ரொம்ப நாள் உண்மையிலேயே சீரியஸாக அட்லீஸ்ட் பார்க்குறதான் பார்க்குற மோகினியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது மூலமாக பேயை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது டிப்ஸ் இருக்கா பேய் பார்க்குறதுக்கு ஆஃப்டர் திஸ்? ஐ திங்க் இந்த சீரீஸில் வந்து டிவியை பார்த்தா பேய் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா, சம்திங் ஏதோ லைவ் ஷோ பார்க்கும்போது. ஸோ இந்த 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 நிகழ்ச்சியை பெருசாக பிக் பண்ணணுன்றது உங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். பப்ளிக்காக எல்லோரும் பண்ணுங்கள். இப்போ விஜய் சக்கரவர்த்தி கூட நான் வந்து வள்ளிமயில்ன்ற படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் எ கேமராமேன், எவ்வளோ நல்ல டே கேமராமேன் நான் நேரில் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது நான் பார்த்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு ஏசிய சூர்யா சார், சுந்தர்சி சார், அப்புறம் ஆர்கா மீடியா ப்ரொடியூசர், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பற்றின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கிற வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.